எல்லாருக்கும் வணக்கம். வாழ்வதும் எழுப்பதும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலில் லா ப்ரொடக்ஷனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். முழுசாக வரவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, லா ப்ரொடக்ஷனை பற்றி இந்த சேனலில் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. நிறைய பேர் வந்துட்டு லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுக்கிறாங்க. அதை வந்துட்டு எதை வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சில முடிவுகளை எடுக்கிறாங்க. சில பேர் ஒன்றா, அதாவது அட்டன் டைமில் ரெண்டுமே வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்கள் எல்லாமே வந்துட்டு எந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணணும், எதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண இது வந்து லேட் ஆகும், எப்படி அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணும், அதாவது மெத்தட் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட எண்ணத்தை எப்படி சரியாக வச்சுக்கலாம், உங்களோட மைண்டை வந்து எப்படி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர வேறு எதுக்குமே கிடையாது. சில பேருக்கு உங்கள் மைண்டும் எண்ணமும் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது, என்னோடய எண்ணம் வந்து நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நிறைய பேர் வந்து அதில் போட்டு குழப்பிக்கிறாங்க, இந்த மெத்தட் வந்து எனக்கு வேணுமா இதுவெல்லாம் வேணுமா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்கள் டைரெக்டாக போயிடலாம். ஏன்னா ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின் போது எதை எல்லாத்துக்குமே வந்துட்டு அதை இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அது வந்து நடந்திருக்கா, எந்தெந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து இது கொஞ்சம் அவங்க கூட ஷேர் பண்ணால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்துட்டு எப்போவுமே பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன். என்னோட வந்து என்னோடய ட்ராவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பஸ்ஸில் தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த பஸ்ஸில் போகிறது வந்து போர் அடிச்சிருச்சு. சரி, நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம பஸ்லேயே தான் போகிறோமா, நாம் வந்து கொஞ்சம் பைக்கில் யாராவது நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும், நம்மளை பைக்கில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு. நான் வந்து என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் பைக்கில் போகணும், சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கோ வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு பைக் வந்து வேணும். ஆனால் என்கிட்ட பைக்கு கிடையாது, பட் ஆனால் என்னை பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ரொம்ப பெருசாலாம் வந்து டெக்னிக்காக அது இதுன்ட்டு நான் எதுவும் ரைட்டோ இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் யோசனை பண்ணேன் அவ்வளோதான். நான் வந்து ஒரு 2 டேஸ் நான் வந்து அது எனக்கு வேணும், எப்படி நம்ம அதாவது ஃபுல் டே வந்து நினச்சிட்டு இருக்கல, இப்போ எப்படி நம்ம யார்கிட்டயே ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு 2 வார்த்தைகள் மட்டும்தான், அந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணேன். எனக்கு வந்து நான் பைக்கில் போகணும், நான் வந்துட்டு இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ்க்கோ இல்லை ட்ராவலில் பண்ணும்போது எனக்கு வந்து பைக் இருந்தால் நல்லாயிருக்கும், பஸ்ஸில் விட அது கொஞ்ச நாள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து அப்போது வந்து நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டே வந்துட்டு ஒரு நாள் வந்து என்னை அடுத்த நாள் ஒரு நான் 2 நாளைக்கு முன்னாடி நினச்சின்னு சொன்னால் அடுத்து மூணாவது நாள் வந்து என்கிட்ட கேட்டார், வா நம்ம பைக்லேயே போகலாம், ஏன் வந்துட்டு பஸ்ஸில் நீங்கள் போகிற, நான் வந்து டயத்துக்கு நான் போயிடுறேன் வா அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டினியூஸாக இப்போ அவர் கூட தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவர் என் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு, அவர் போகிறாரு வராரு, அவர் என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கார். ஆனால் அவர் கூட நான் பைக்கில் போகணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை, நானும் கேட்கல. ஆனால் நான் எப்போ யோசனை பண்ணேன், எப்போ நான் யோசிச்சனோ எனக்கு இந்த பைக்கு வேண்டும், நான் பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சனோ, அப்போ இந்த கடவுள் அதாவது பிரபஞ்சம் எதை வேணும்னு வச்சுக்கலாம், அது வந்துட்டு அவர் மூலமாக வந்து என்னை அவர் கூட்டிகிட்டு போயினார். நான் வந்து அவர்கிட்ட கேட்கல, அவரை மீட் பண்ண வச்சது, அவர் வந்து என்கிட்ட கேட்டது எல்லாமே வந்துட்டு ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு கேளுங்க, நீங்கள் வந்துட்டு இதை எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக நான் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா, அதாவது பணம் எது வேணும், என்னோடய தொழிலில் வந்து பணம் முன்னேற்றம் இருக்கணும், பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்துட்டு எந்த ஒரு வழியிலையும் வந்து முன்னேற்றம் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க,
அந்த ஷாப்பில் வந்துட்டு எனக்கு நிறைய பணம் வருமானம் வரணும், மந்த்லி வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு எந்த வழியில், அதாவது அவங்க கஸ்டமர் உங்க இதில் நிறைய வரணுமா, இல்லை நீங்கள் போய் அவங்க கஸ்டமர் பிளேஸ்லேயே சர்வ் பண்ணணுமா, அப்படி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக கேட்கல. நீங்கள் வந்துட்டு அதில் டர்ன் ஓவர் இந்த மந்த்துக்கான டர்ன் ஓவர் மட்டும்தான் கேட்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு வேணும், இந்த இதுலேருந்து வருமானம் வரணும்னு கேட்குறீங்க. அப்படிங்கும் போது உங்கள் பிரபஞ்சம் வந்துட்டு எந்த வழி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அங்கே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கடைக்கு கஸ்டமர் அதிகமாக தேடி வர மாதிரியா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு பிரபஞ்சம் பார்த்துக்கும், எந்த வழியில் வேணாலும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது என்னென்னா மந்த்லி இவ்வளோ டர்ன் ஓவர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அது மாதிரி தான் பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி டர்ன் ஓவர் தான் கொடுக்கணும், அது எந்த வழியில் கொடுத்தா என்ன, எப்படி வேணாலும் வந்து அந்த தொழில் வந்து நடக்கும், அவங்களுக்கு தேவை மந்த்லி டர்ன் ஓவர். ஆனால் நீங்கள் இப்படி நினச்சிருக்கலாம், நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் வந்து கஸ்டமர் என்னோட கடைக்கு தேடி வரணும், அப்படி வந்தாலும் மந்த்லி டர்ன் ஓவர் இவ்வளோ நடக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் நான் வந்துட்டு யாரோ ஒரு பைக்கில் போகிறத விட நான் இவங்க பைக்கில் போயிருக்கணும் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம், இல்லை அவங்க வந்து கேட்டிருக்கலாம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போகணும் வரணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன், நான் பைக் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு சுற்றி என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன நியர்பை உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சீக்கிரமாக சேர்க்குது, அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை. ஸோ எப்படி சேர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதுவே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மால் டைப் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான், அதாவது சின்ன விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லவ் அட்ராக்ஷனில் சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு சின்ன விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கூடிய டைம் தான் வந்து பெரிய விஷயத்துக்கும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதை எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக வந்து டைப் பண்ணி, சாரி வாய்ஸ் மெசேஜாக க்ரியேட் பண்ணி அனுப்புங்க. உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம், அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.